ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் மரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரனுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்மன் ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ் ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 55ங்க. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நல்லது மரியப்பன். உள்ளுக்குள்ளே இந்த உள்கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள கடந்து உள்ளே போகிறோம் இல்லைங்களா, உள்ளே கடக்கிறோம். உள்ளுல என்ன இருக்குது? மனம், புத்தி, அகந்தை இருக்குது. இந்த மூணுத்தையும் கடந்துடுறோம். கடந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம் இருக்குது, கர்ப்பகிரகம் இருக்குது, பேரறிவு இருக்குது, பேரிருப்பு இருக்குது, பேருணர்வு இருக்குது. இதை பற்றி ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்லாமல் இந்த பௌதீக உடல் மயமாகவே இந்த நான் வாழ்வது பேர் தான் அறியாமல். அது பௌதிக உடலாக தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் பௌதிக உடலாக அதை நினைக்க வச்சு அதை இயக்குவது வந்து மனம், மனத்தில் இருக்கிற எண்ண எழுச்சிகள். அந்த எண்ண எழுச்சிகளுக்கு அடிப்படையாக இருப்பது உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாக இருப்பது பாவங்கள். அந்த பாவம் வந்து கவனத்திலேருந்து வருது, தனி கவனத்திலேருந்து வருது, தனி நாட்டத்திலேருந்து வருது. அந்த தனி நாட்டம்ன்றது பழைய, நேற்று இரவு தூங்குவதற்கு முன்னால் ஒதுக்கி வைத்து கொண்ட, இந்த ஜென்மத்திற்கு முன்னால் ஒதுக்கி வைத்து கொண்ட வாசனைகள் அப்படின்றது தான் மூல அறியாமை. புரியுதுங்களா? இதனால தான் இந்த அறியாமையே கர்ப்ப கிரகத்தை பற்றி, அதாவது இவைகளெல்லாம் கடந்து உண்மையில் ஆழ்ந்த வர்க்கத்தில் காலமே இல்லை, தேசம் இல்லை, காலம் இல்லை. அதனால் தேசம்னா என்ன? தனி மறைப்பு இல்லை, தனி நாட்டம் இல்லை, தனி மனம் இல்லை, தனி புத்தி இல்லை, தனி கவனம் இல்லை, எதுவும் இல்லை. அதனால் வந்து அங்கே இருப்பது வந்து தெய்வமே. ஆனால் அது உணரலையே நம்ம. அதை உணர்றதுக்கு இப்போ வந்து மறைக்கும் ஊடகங்களாக இருக்கிற இந்த உள் அப்படின்னு சொல்லப்படுறத, இவைகளை விளக்குவது. ஏன் விளக்கணும்? இவைகளெல்லாம் ஸ்தூல மறைப்புகள். ஒரு எண்ணம்ன்றது பரிமாணம் கொண்ட மறைப்பு, ஒரு உணர்ச்சின்றது பரிமாணம் கொண்ட மறைப்பு, ஒரு புத்தியினுடைய கவனம் என்பது பரிமாணம் கொண்ட மறைப்பு, அகம்பாவம்ன்றது ஒட்டுமொத்த மறைப்பு. பொறுமா, கால் ஷீட் புக் பண்ணி அவனை எண்ணங்களில் தள்ளுறதும், இதில் தள்ளுறதும், உணர்ச்சிகளை தள்ளுறதும் இதை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒட்டு மொத்தமாக இவைகளாக இருப்பது பேரும் அறியாமை. ஆனால் உள்ள அடியோடு தெய்வம்னு ஒன்று இருக்குப்பா, அது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்குப்பா, இந்த மாதிரி கிடையவே கிடையாதுப்பா, அந்த மாதிரி கூட நான் அமைதி உறலாம் அப்படின்ற ஒரு சத்தியத்தை வந்து இந்த நானற்ற தியானம் மூலமாக நம்ம தெரிவிக்கிறோம். அந்த அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ உட்காரும் பொழுதே 5 நிமிடம் உட்காருறீங்க. உட்காரும் பொழுதே எந்த எண்ணம் வந்தாலும் அங்கே உள்ள தலைவர் இருக்கிறார், தெய்வம் இருக்கிறது, கர்ப்ப கிரகம் இருக்கிறது, உள்கடந்த நிலையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரி நான் இருக்கேன், அந்த சுரூபம் வேற சுரூபம், அதுதான் உண்மை சுரூபம், அதுதான் சுரூபம்னே சொல்லலாம், இது சுரூபம்னே சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இது வந்து உடல் உணர்ச்சி, இது உடல் பிரஜை, இது உடல் கவனம், அப்படித்தான் சொல்லணும். எண்ண கவனத்தை கூட, புத்தி கவனத்தை கூட. ஸோ அப்படி வேறுபட்டிருக்குது. அதாவது பகலுக்கும் இருட்டுக்கும் எப்படி வேறுபாடோ அந்த மாதிரியான ஒரு வேறுபாடு கொண்டது தான் இது. ஸோ இது மறைப்புக்கு ஆட்பட்டது. நீங்கள் இந்த 5 நிமிடம் பூரா வந்து இந்த மூல அறியாமையை களைவதற்கு ஏக்கத்துடன் உட்காருங்கள். உள்ள தலைவர் இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், அவரிடத்திலிருந்து தான் அனைத்தும் உற்பத்தி ஆகின்றன, இருக்கின்றன, திருப்பி மறைகின்றன. உற்பத்தி ஆவதும் இருக்கின்றதும் மறைவதையும் பற்றி எனக்கு சட்டை இல்லை. தலைவர் இருக்கிறார், தலைவர் இருக்கிறார். அந்த அறியாமையை போக்கிக் கொள்ளுங்கள், மூல அறியாமையை போக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் அடுத்த 5 நிமிட நானற்ற தியானம். அடுத்த தியானத்தில் சந்திப்போம். அற்புதங்கய்யா.